மாயனூர் காவிரி கதவணையில் தேங்கியுள்ள நீரில் சாயக்கழிவு நீர் கலந்து பச்சை நிறத்தில் மாறியுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர், திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களான திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் வரை ராட்சச குழாய்கள் மூலமாக குடிநீருக்காக காவிரி நீரை கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையை பயன்படுத்தி சாயக்கழிவு ஆலைகளின் கழிவுகளை காவிரி ஆற்றில் திறந்துவிட்டதால் தண்ணீர் மாசடைந்து சாக்கடை போயுள்ளது. மாயனூர் கட்டளை பகுதியிலிருந்து குளித்தலை வரை பொதுமக்கள் மாசடைந்து காவிரி தண்ணீர் பயன்படுத்துவதால் பெரும்பாலானோருக்கு தோல் நோய், வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தினந்தோறும் சுமார் 200 மேற்பட்ட நபர்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வந்தவண்ணம் உள்ளனர். பல லட்சக்கணக்கான மக்கள் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக உள்ள காவிரி நீரை பாதுகாத்து சுத்தமான குடிநீராக பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும், கழிவு நீரை கலக்கும் ஆலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. 2008 கட்ட தொடங்கி 2014 மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த காவிரி தடுப்பணை என்பது 1.5 TMC தண்ணியே தேக்கக்கூடிய கொள்ளளவு கொண்டது. இப்போ 15 தினங்களுக்கு பெய்த பருவமழை இல்லாத காரணத்தால் சமீபத்தில் பெய்த மழையினால அதிகப்படியான தண்ணி இப்போ நம்ம 1.5 TMC மேலே தண்ணியை நம்ம தேக்கி வச்சுருக்கோம். இது பல மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இங்கிருந்து இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பல ஜம்புகள் தெரியும். அது மூலயமா திண்டுக்கல் மாவட்டம், வடஆர்காடு மாவட்டம் அதே மாதிரி குடித நீருக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த குடித நீருக்கு பயன்படுத்துகிற இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா 15 தினமாக பச்சை கலரில் இருக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.